नेक्स्ट एग्जांपल என்னன்னு பார்க்கலாம் இப்போ நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அப்ப நம்மள சொல்றாங்க you have to get up early in the morning நீ சீக்கிரம் எந்திரிக்கணும் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படினு சொல்றாங்க இப்போ நாளைக்கு லீவு அப்ப என்ன சொல்றாங்க you don't have to get up early in the morning நாளைக்கு லீவு தான் நாளைக்கு சண்டே தான் அதனால நீ சீக்கிரம் எந்திரிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படினு சொல்றாங்க இது क्वेश्चन ஃபார்ம்ல எப்படி கேட்கலாம் இந்த மாதிரி சொல்றாங்க நாளைக்கு இல்லம்மா நான் சீக்கிரம் எந்திரிக்கணுமா do I have to get up early in the morning Do I have to get up early in the morning? நான் சீக்கிரம் எந்திரிக்கணுமா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்வோம்ல. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம் அப்படினா you have to write. அதாவது நீ எழுதணும். இப்போ கிளாஸ் ரூம்ல போர்ட்ல எழுதி போடுறாங்க. அப்ப வந்து டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படினா நோட்ல நீங்க எழுதணும் அப்படினு சொல்றாங்க. அது இது இப்போ ஒரு பையனுக்கு வந்து கை உடைஞ்சிருச்சு அப்படினு வெச்சுக்கலாம். கை வந்து fracture ஆயிடுச்சு. அவனால எழுத முடியல. அப்ப அந்த பையன் போய் கேக்குறான் மிஸ் கிட்ட मैम இந்த மாதிரி எனக்கு கை உடைஞ்சிடுச்சு நானும் எழுதணுமா do I have to write நான் எழுதணுமா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா ஓ கை உடைஞ்சிடுச்சா சரி ஓகே நீ எழுதணும்னு அவசியம் இல்ல சும்மா கவனிச்சுக்கோ சரியானதுக்கு அப்புறம் எழுதிக்கோ அப்படினு சொல்றாங்க you don't have to write நீ எழுதணும்னு அவசியம் இல்ல don't write னா அது ஆர்டர் பண்றது அது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வரும் ஆர்டர் பண்றது கட்டளையிடுறது கட்டளை வாக்கியம் அதெல்லாம் don't write எழுதாதே அப்படினு சொல்றது இப்போ இங்க have to வச்சு என்ன வருது பரவாயில்லை உனக்கு கை உடைஞ்சிடுச்சா சரி சரி எழுதணும்னு அவசியம் இல்ல you don't have to write சோ இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்ல பரவாயில்லை எழுதணும்னு கட்டாயம் இல்ல இந்த இடத்துலலாம் நம்ம don't have to யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சப்ஜெக்ட் வேற வரப்போ she has to write அவ எழுதணும் she doesn't have to write அவ எழுத வேண்டிய அவசியம் இல்ல ஏனா அவளுக்கு கை உடைஞ்சு போச்சு சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வேற மாத்தி போட்டு நம்ம பேசி பழகிக்கலாம் அதே ஸ்ட்ரக்சர் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்ன வந்தாலும் சரி அதாவது do does did என்ன வந்தாலும் சரி இந்த சைடு என்ன வரப்போகுது have have has had பார்க்கறப்ப என்ன பார்த்தமோ have பார்த்தோம்ல அதே தான் இங்க have to தான் போட போறோம் நெகட்டிவ் ஃபார்மா இருந்தாலும் சரி क्वेश्चन ஃபார்மா இருந்தாலும் சரி பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல மட்டும் தான் she has to write I have to write அந்த மாதிரி வரப்போகுது நெகட்டிவ்ல I don't have to write she doesn't have to write ன்னு வரப்போகுது ஏன் அப்படினா haveங்கிறது தான் இங்க பேஸ் ஃபார்ம் அந்த பேஸ் ஃபார்மை வச்சு தான் நமக்கு வேற வேற இது சென்டென்ஸ் உருவாகுது சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதனால क्वेश्चन ஃபார்மா இருந்தாலும் சரி நெகட்டிவ் ஃபார்மா இருந்தாலும் சரி அத ரெண்டா பிரிக்கிறப்ப நமக்கு have to தான் தனியா கிடைக்குது இப்போ she has to writeங்கற ஒரு சென்டென்ஸ்ல அந்த has நம்ம தனியா நெகட்டிவ்ல பிரிக்கிறப்போ என்ன வரப்போகுது hasங்கிறது நமக்கு என்ன does-ம் have to-ம் சேர்ந்தது தான் has to அப்ப அந்த has to நம்ம ரெண்டா பிரிக்கிறப்போ என்ன கிடைக்க போகுது does she have to அப்படினா வரப்போகுது சோ இதுல எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்த எக்ஸாம்பிள் இப்போ சாப்பாடு வைக்கறாங்க நம்ம ஒழுங்கா சாப்பிட மாட்டோம் அப்ப அம்மா வந்து திட்றாங்க you have to eat all the food நீ எல்லாத்தையும் பண்ணி சாப்பிடணும் அப்படினு சொல்றாங்க you have to eat all the food எல்லாத்தையும் நீ சாப்பிடணும் அப்ப வந்து இத क्वेश्चन ஃபார்ம்ல நம்ம எப்படி கேட்கலாம் எல்லாத்தையுமே சாப்பிடணுமா Do I have to eat all the food? எல்லாத்தையுமே சாப்பிடணுமா அந்த சாப்பிட வேண்டுமா அப்படிங்கறத சாப்பிடணுமா அப்படி நம்ம கேக்குறோம் சோ இது வந்து क्वेश्चन ஃபார்ம் ஆமா நீ எல்லாத்தையும் தான் சாப்பிடணும் சரி ஓகே நீ கொஞ்சமா சாப்பிட்டுக்கோ எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல அப்படினா சரி ஓகே you don't have to eat all the food அதே சப்ஜெக்ட் வேற வரப்போ she has to eat all the food அவ எல்லாத்தையும் சாப்பிடணும் she doesn't have to eat all the food அவ எல்லாத்தையும் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல சோ கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம் அப்படினு சொல்றது நெகட்டிவ்ல சொல்லிக்கலாம் क्वेश्चन ஃபார்ம்ல எப்படி கேட்கலாம் does முன்னாடி வரப்போது அடுத்து சப்ஜெக்ட் அடுத்து have to does she have to eat all the food அவ எல்லாத்தையும் சாப்பிடணுமா நான் எல்லாத்தையும் சாப்பிடணுமா நான் எழுதணுமா நான் பேசணுமா நான் எல்லா வேலையும் செய்யணுமா சோ வேண்டுமா அந்த மாதிரிலாம் have to வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படினா இப்போ we have to speak அப்படினு இருக்கு இப்போ நம்ம எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்கோம் சரி ஆனா பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசணும் அதுதான் நம்மளோட கடமை பொறுப்பு எல்லாமே we have to speak அல்லது இது நெகட்டிவ்ல எப்படி வரப்போகுது we don't have to speak நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல சில இடத்துல மட்டும் பட் எல்லா இடத்துலயும் அப்படி இருக்க கூடாது நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும் so we have to speak நெகட்டிவ் we don't have to speak நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல do we have to speak நம்ம பேசணுமா அது வந்து क्वेश्चन ஃபார்ம் அடுத்து I have to finish my homework by sunday சண்டேக்குள்ள நான் ஹோம்வொர்க்க முடிக்கணும் இல்ல வேற ஏதாவது ஆபீஸ்ல இந்த வேலைய முடிக்கணும்னா நமக்கு ஆர்டர் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க You have to finish this work by Sunday. இந்த வீக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சிடுங்க, இந்த டேக்குள்ளே இதை முடிச்சிடுங்க அந்த மாதிரி நமக்கு சொல்கிறப்போ எப்படி சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டைம் நாங்கள் இன்னும் கொடுக்குறோம், ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் பை சண்டே, இன்னும் கொஞ்சம் டைம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஸோ சண்டேக்குள்ளே முடிக்கணும்னு அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம நெகட்டிவ். இப்போது இது கொஷின் ஃபார்மில் நம்ம கேட்குறப்போ டூ ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை சண்டே, சண்டேக்குள்ளே நான் இந்த வேலையை முடிக்கணுமா? ஸோ இப்போது வேறு சப்ஜெக்ட் எதாவது வரப்போ டஸ் முன்னாடி வரப்போகுது. டஸ் ஹீ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை சண்டே, அவன் சண்டேக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணுமா, முடிக்க வேண்டியது இருக்கிறதா? ஸோ இந்த மாதிரி கொஷின் ஃபார்மில் நம்ம கேட்டுக்கலாம். அடுத்து ஐ ஹாவ் டு பி தேர் அட் 10 AM. இப்போ வந்து நம்ம எக்ஸாமுக்கு அவசரமாக கிளம்பிட்டுருக்கோம், எக்ஸாமோ இல்லை ஆஃபீஸில் வேலையோ மீட்டிங்கோ ஏதோ ஒன்று அவசரமாக கிளம்பிட்டுருக்கோம், ஸோ வீட்டில் சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. இல்லை லேட் ஆகிடுச்சு, நான் வந்து 10 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும், நான் வந்து 9 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும், இல்லைனா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா மேனேஜர் என்ன திட்டுவார், ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஐ ஹாவ் டு பி தேர் அட் 10 AM, நான் 10 மணிக்கு அங்கே இருக்கணும். ஐ ஹாவ் டு பி தேர் அட் 9 AM, நான் வந்து 9 மணிக்கு எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் 9 மணிக்கு அங்கே போகலன்னா என்ன திட்டுவாங்க, நான் 9 மணிக்கு அங்கே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன், போக வேண்டி இருக்கிறது, 9 மணிக்கு நான் அங்கே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்கிற இடத்துலலாம் ஐ ஹாவ் டு பி தேர் அட் 9 AM. இல்லை நமக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, இப்போ நாளைக்கு மீட்டிங்னா நமக்கு இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறாங்க, யூ ஹாவ் டு பி தேர் அட் 10 AM, நீ 10 மணிக்கு அங்கே இருக்கணும், எப்பயும் போல லேட் பண்ணக்கூடாது, நீ கரெக்ட் டைமுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது சப்ஜெக்ட் வேறு வந்து நம்ம எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஹீ ஹாஸ் டு பி தேர் அட் 10 AM, தே ஹாவ் டு பி தேர் அட் 10 AM, அவங்க அங்கே 10 மணிக்கு இருக்கணும், அவன் அங்கே 10 மணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ சொல்லிக்கிறோம். இல்லை அது நெகட்டிவ்ல, இல்லை 10 மணிக்கு மீட்டிங் இல்லை, லேட்டாக தான் ஆரம்பிக்க போகுது, ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பி தேர் அட் 10 AM, 10 மணிக்கு வர வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக கூட வந்துக்கலாம், 10 மணிக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, 10 மணிக்கு இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. இந்த மாதிரி தமிழ் சென்டென்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக வரும். அதை வந்து எழுதி அப்போ இது அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை, இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸை நம்மளே உருவாக்கி அப்போது இப்படி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கா, அப்போ இதுக்கு ஹாவ் டு தான் யூஸ் பண்ணணும். ஹாவ் டு வர்றதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹாவ் டு, அந்த ஹாவ் டுவா ஹேஸ் டுவா அந்த சப்ஜெக்டை பொறுத்து ஹாவ் டு ஹேஸ் டு மாறுபடும், அதுக்கப்புறம் வெர்புவன் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஞாபகம் வச்சு அந்த தமிழ் சென்டென்ஸ் வச்சு நம்மளே உருவாக்கி அதோட நெகட்டிவ் அதோட கொஷின் ஃபார்ம் எழுதி டக்கு டக்குன்னு அப்படியே பேசிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த குழப்பமும் வராது. இந்த சப்ஜெக்ட் வந்தால் இது வருமா அப்படிங்கிற நம்மளுக்கு எப்போயுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும், அதை பேசிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வி ஹாவ் டு வியர் மாஸ்க், நம்ம மாஸ்க்கு வியர் பண்ணணும், ஏன் அப்படின்னா நம்ம அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சரியானதுக்கப்புறம் நமக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, வி டோன்ட் ஹாவ் டு வியர் மாஸ்க். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்கல அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் ஐ ஹாவ் டு தேங்க் யூ, நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, ஏ தேங்க்யூலாம் ஒன்றும் வேணாம், யூ டோன்ட் ஹாவ் டு தேங்க் மீ, நீ தேங்க்ஸ் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ நெகட்டிவில் சொல்லி பழகிக்கலாம். அடுத்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இப்போ அம்மா வந்து நம்மளுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, ரோடை கிராஸ் பண்ணுறப்போ இல்லை பஸ் ஏறுறப்போ சும்மா ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இதே வந்து சப்ஜெக்டை மாற்றி போட்டு தே ஹாவ் டு பி கேர்ஃபுல், அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஷி ஹாஸ் டு பி கேர்ஃபுல், அவள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி சொல்கிறோம். இதோட நெகட்டிவ் கொஷின் ஃபார்ம் நம்மளுக்கு ஈஸியாகிடும், நம்மளுக்கு ஏன்னா ஸ்ட்ரக்சர் தெரியும், அதை அப்படியே ஃபார்ம் பண்ணி பேச போகிறோம். அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் வந்து ஒருத்தனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, ஏ என்னடா இப்போலாம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டுற, ஓவராக பண்ணுற, ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ வேற ஏண்டா இப்போலாம் எனக்கு சண்டேயில் கூட வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, நான் அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கேன், ஆஃபீஸில் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாம் லீவ் போட்டனால என்னவே வேலை பார்க்க சொல்கிறாங்க, ஸோ அதனால தான் என்னால் ஃபோன் எடுக்க முடியல, அவங்க கூட பேச முடியல, ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் சண்டேஸ். அதுக்கு அவன் சொல்கிறான், எங்கள் ஆஃபீஸ்லலாம் அப்படி இல்லை, வி டோன்ட் ஹாவ் டு ஒர்க் ஆன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமையிலலாம் எங்களுக்கு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள்லாம் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கொஷின் ஃபார்மில் கேட்குறப்போ டூ யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் சண்டேஸ், சண்டேஸ்லேயும் நீ வேலை பார்க்க வேண்டியதா இருக்கிறதா, சண்டேஸ்லேயும் நீ வேலை பார்க்கணுமா, ஸோ அந்த மாதிரி கேட்குறோம்ல, டூ யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் சண்டேஸ். ஸோ இது வந்து கொஷின் ஃபார்மில். இப்போ அதே ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தன் கூட ஷேர் பண்ணிக்கிறான், he has to work on Sundays. அவன் ஞாயிற்றுக்கிழமையிலையும் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குடா, அதனால தான் அவன் வந்து ஃபோன் பேசலை அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி இவனோட கடமை, அதாவது மற்றவங்களோட கடமையை சொல்கிறதுக்கு வேறு சப்ஜெக்ட் போட்டு நம்ம he has to work on Sundays. சண்டேஸில் அவன் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குடா, அதனால தான் அவன் பேசுகிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சப்ஜெக்டை மாற்றி போட்டு பேசிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன் ஸ்கூல்ஸ் we have to wear a uniform. ஸ்கூல்லலாம் நம்ம யூனிஃபார்ம் தான் வியர் பண்ணணும். அதே இது இன் காலேஜஸ் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இன் காலேஜஸ் we don't have to wear a uniform. நம்ம யூனிஃபார்ம் வியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. question form, do we have to wear a uniform? நம்ம யூனிஃபார்ம் வியர் பண்ணணுமா? இதே வேறு சப்ஜெக்ட் போட்டு டஸ் முன்னாடி வந்துச்சுன்னா டஸ் போட்டு he she it ஏதாவதுன்னு போட்டுக்கலாம். Does he have to wear a uniform? அவன் யூனிஃபார்ம் வியர் பண்ணிட்டு தான் போகணுமா ஸ்கூலுக்கு? ஸோ இந்த மாதிரி கொஷின் ஃபார்ம்லேயே நம்ம கேட்டுக்கலாம். அடுத்த என்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா, ஐ ஹாவ் டு குக் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், ஈ சரி ஓகே நான் உனக்கு அப்புறம் பண்ணுறேன்டா, நான் போய் சமைக்கணும், ஐ ஹாவ் டு குக் அப்படின்னு சொல்கிறான். நான் சமைக்கணும் அல்லது நான் சமைக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ ஐ ஹாவ் டு குக். இப்போ யாரு கூடயாவது மெசேஜ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போது சரி டைம் ஆகிடுச்சு நான் போய் சாப்பிடணும், நான் சாப்பிட்டு வந்து அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நான் சாப்பிடணும், ஐ ஹாவ் டு ஈட். அந்த மாதிரி இடத்துலையும் ஐ ஹாவ் டு ஈட், ஐ ஹாவ் டு கோ. நான் இப்போ போகணும், எனக்கு போக பிடிக்கல, பட் வந்து எங்கள் வீட்டில் கூப்பிடுறாங்க, ஸோ நான் போகணும், ஐ ஹாவ் டு கோ நவ். நான் அப்புறமா வந்து உன்னை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி இடத்துலலாம் போகணும், செய்யணும், ஐ ஹாவ் டு டூ திஸ், நான் இதை செய்யணும். யூ ஹாவ் டு டூ திஸ், நீ இதை செய்யணும். யூ டோன்ட் ஹாவ் டு டூ திஸ், நீ இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஹாவ் டு ஹேஸ் டு போட்டு ஃபில் பண்ணிடுறோம். இப்போ ஹேஸ் டு வச்சு இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஷீ ஹேஸ் டு க்ளீன் த ரூம். அவள் ரூமை க்ளீன் பண்ணணும். ஷீ டசன்ட் ஹாவ் டு க்ளீன் த ரூம். அவள் ரூமை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவள் ரூம் க்ளீன் பண்ண தேவையில்லை. அடுத்து ஷீ ஹேஸ் டு அரேஞ்ச் த டெஸ்க். அந்த டெஸ்க்கை அவள் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஷீ டசன்ட் ஹாவ் டு அரேஞ்ச் த டெஸ்க். டெஸ்க்கை அவள் அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. போன வாரமே அவள் கிளாஸில் வேலை பார்த்துட்டு அதனால் இப்போ அவள் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இப்போ ஒரு கொஷின் ஃபார்ம் எப்படி வரப்போகுது? டஸ் முன்னாடி வரப்போகுது, அடுத்த சப்ஜெக்ட், அடுத்து ஹாவ் டு. டஸ் ஷீ ஹாவ் டு அரேஞ்ச் த டெஸ்க்? டஸ் ஷீ ஹாவ் டு க்ளீன் த ரூம்? அவள் டெஸ்க் அரேஞ்ச் பண்ணணுமா? அவள் ரூமை க்ளீன் பண்ணணுமா? ஸோ இந்த மாதிரி கேட்குறப்போ நம்ம ஹி ஷீ சப்ஜெக்ட்ஸ்லாம் மாற்றி போட்டு ஈஸியாக பேசிடலாம். அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், கடைசியாக என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, we have to oppose the law. ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது மக்களுக்கு நல்லதை கொடுக்கறதா மட்டும்தான் இருக்கணும். இல்லை அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்னா அதை கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதை கொண்டு வரப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to oppose the law. நம்ம அதை அப்போஸ் பண்ண வேண்டும், அப்போஸ் பண்ணணும். பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசணும். we have to speak, we have to oppose the law. ஸோ நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த லெசனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சுதா இல்லையான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.